வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா மொக்கம்டி சேனல் வந்து யுவர் நேம் அனிமி மூவி தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதை வந்து ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார். அண்ட் வந்து நான் இன்ட்ரோ பார்த்துங்க, அந்த இன்ட்ரோ பார்க்குறப்போ எனக்கு அந்த ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு. அது புதுசாக இருந்தது அது சொன்ன விதமே. அது இன்ட்ரோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் மக்களை, நீங்கள் பாருங்க கேட்குறது மக்கள் கமெண்ட்ரி. நான் அங்கே ஹோஸ்ட் யுவர் நேம். நான் ப்ரீவியஸாக வெதரிங் வித் யூ அந்த படத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர் யுவர் நேம் பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. வெல், அந்த படத்தை பார்க்காம கண்டிப்பாக இதை வந்து பார்க்க முடியாது தானே. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யுவர் நேம் அந்த படத்தை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாராவது இது வரைக்கும் அந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா வெதரிங் வித் யூ அதே டேரக்டர் அதே கிரியேட்டர் தான் சொல்லணும். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. மேக்கடோஷின் ஹை உண்மையிலே ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் அவரே எனக்கு இந்த படம் வந்து பெருசாக பிடிக்கல, யாருமே இந்த படத்தை போய் பார்க்காதீங்க, இது ஒரு இன்கம்ப்ளீட்டான படம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இந்த படத்தில் நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்குது, நிறைய டைம் லைன்ஸ் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் அதை பற்றி நிறையவே வந்து பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத குழப்பங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா நீங்கள் இந்த படத்தை உங்கள் இதயத்தை உங்கள் மனசை வச்சு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். உங்கள் மூளையை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நிறைய கன்ஃபியூஷன்ஸை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுக்கான பதிலையுமே நம்ம சிங்காய் வந்து கொடுத்துருக்காரு. குழப்பங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்க்குறாங்க. சொல்லி உண்மையிலேயே நிறைய பேர் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கறத நிறுத்த மாட்டீங்க தொடர்ந்து பல முறை பார்ப்பீங்க பல முறை பார்க்கவும் தூண்டக்கூடிய ஒரு சம அழகான படம் தான். அஃப்கோர்ஸ் இன்கம்ப்ளீட்டான படம் பட் ஸ்டில் சம அழகான படம். வெதரிங் வித்யூ மாதிரி இதுவும் உங்கள் மனசை ஏதோ ஒன்று பண்ணும். படம் பார்த்தவங்க உங்கள் தாட்சை மறக்க வைக்கல. கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க வீடியோ கட் பண்ணிவிட்டு படத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நிறைய ஸ்பாயிலர்
பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொண்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும். இவங்க ரெண்டு பேரும் இந்த லைஃப் ஸ்டைலையும் தாண்டி என்ன ஒரு மிகப்பெரிய எரிக்கல் 1200 வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை கடந்து போகும் எரிக்கல்னு சொல்கிற விட வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த லைஃபுக்கு பின்னாடியே வந்து நடக்குது. இது எல்லாமே ஒரு கதையில் எப்படி அழகாக சொல்ல முடிகிறத நம்ம மக்கட்ட ஷின்காய் கிட்ட தான் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகான ஒரு அனிமே ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருப்பாரு. ஐ மீன் சீரியஸாக ரொம்பவே அழகான படங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்னு சொல்லி உலகம் மாறிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஸ்டில் அந்த ஹேண்ட் ட்ரான் அந்த ட்ரெடிஷன் எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்க முடியுமோ அதை வந்து பக்கவா நம்ம ஷின்காய் பண்ணியிருக்காரு. ஸோ கடையோட பிகினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட்சுவா அவருடைய ரூம்ல இருந்து எழுந்து பார்க்கறா. பட் அவ உடம்பு வித்தியாசமா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உணர்றா. நம்ம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. ஸோ அதை தொடர்ந்து அன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் வித்தியாசமா தான் போகுது. அதனால நினைச்சுக்க அவளுடைய தங்கச்சி அவளுடைய பாட்டி ரெண்டு பேருமே இப்ப நீ ஓரளவுக்கு ஓகேவா இருக்க, நேற்று ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டேப்பா அப்படின்னு சொல்லி கேட்க மிட்சுவாக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி சுத்தமா புரியல. அதை தொடர்ந்து அவ தன்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மேயர் ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கவர். மிட்சுவாக்கு அவங்க அப்பா கொஞ்சம் பிடிக்காது தான், ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட அப்புறம் என் பொண்டாட்டியை எது செஞ்சு காப்பாற்ற முடியல. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களையும் வெறும் பாட்டி கூட விட்டுட்டு கிளம்பியிருப்பார். ஸோ அதனாலே மேபி பிடிக்காமல் போயிருக்கலாம் போல. ஸோ இந்த பக்கம் மிட்சுவா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அவங்களுடைய ஃபேமிலி வம்சாவளியாக பண்ணிட்டு வர ஒரு ரிச்சுவலில் பங்கிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிச்சுவல் இவங்களுடைய வம்சாவளியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்குது. ஒரு பிறவி வந்துச்சுன்னா டோக்கியோல ஒரு நல்ல அழகான பையன் உடம்புல தான் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறேன். ஸோ அடுத்த நாள் திடீர்னு முடிச்சு பார்க்கும்போது டோக்கியோவில் டாக்கி இந்த மாதிரி தான் தான் மிட்சுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கேன். மிட்சுவா தான் கனவு தான் கண்டுட்ருக்கோம், சரி இந்த கனவுலையாச்சும் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டோக்கியோவில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிறேன். முத முதல்ல இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஊர் சுற்றுறது மட்டும் இல்லாமல் அவளுடைய முதல் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் வெயிட்டரேன். அண்ட் அந்த இடத்துல தான் ஓகுடரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாக்கியோட உடம்புல மிட்சுவா வந்து மீட் பண்ணுறேன். இப்போ மிட்சுவாக்கு இது வந்து ஒரு கனவு தான் அப்படிங்கிற தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா முடிச்சுட்டு அப்புறம் டாக்கியோட உடம்புல இருக்க மிட்சுவா தான் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு படிக்க அடுத்த நாள் எல்லாமே நார்மலாகவே எழுந்தது. ஸோ
அது வரைக்கும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசாக தெரியல, கனவு தான் நினச்சிக்கிறாங்க. பட் இது வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் இவங்க தங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கையில் இந்த மாதிரி எழுதிக்கிறது, நான் தான் மிட்ஸ்வா, நான் தான் டாக்கி அப்படின்னு சொல்லி கையில் எழுதிக்கிறது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கே இருக்க, யார் நீ அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை எழுதும்போது அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு இல்லைனா மூணு டைம் இவங்களோட உடலில் இருக்க ஆவி ஆர் பாசிபிள் இவங்களுடைய மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படியே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஜென்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் டாக்கி மிட்ஸுவாவை அவங்க ஸ்கூல்லேயே ஒரு மிகப்பெரிய எத்தனை ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுறாரு. அதுவே இந்த பக்கம் மிட்ஸுவா வந்து பார்த்தீங்கன்னா டாக்கி அண்ட் ஒக்கடூரா கூட ஒரு சின்ன கனெக்ஷனை கிரியேட் பண்ணி விட்றா அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் இந்த பக்கம் நம்ம மிட்ஸுவா உடம்புல டாக்கி இருக்க அந்த சமயத்தில் மிட்ஸுவா அவங்க பாட்டி அண்டு யோட்ஸுவா தங்கச்சி கூட ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுடைய அழிஞ்சு போன ஒரு டெம்பிள், ஒரு கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்களாம். அந்த கோயிலில் இவங்க உருவாக்கி வச்ச அந்த குச்சிக்காமி சாக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்களாம். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தவங்க மென் துப்பி எடுத்த அந்த ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட உயிருக்கு சமானம், ஐ மீன் உயிரில் பாதி அப்படின்னு கூட சொல்லலாம். அதை கடவுளுக்கு படைச்சாகணும், இதை தான் தாங்க வம்சாவளியாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களோட அந்த ஒரு குச்சிக்காமி சாக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு எடுத்து வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் அந்த கோயில் அழிஞ்சு போய் கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கும் மேலாகுது. அது இருக்க இடமே ஒரு பள்ளத்தாக்கில் தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம மிட்ஸுவா மூலிமா டாக்கிக்கும் தெரிய வந்துருச்சு தான் சொல்லணும். ஸோ இவங்க லைஃப் இப்படியே நல்லா போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒன் டைம் இந்த பக்கம் மிட்ஸுவா வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியோட உடம்புல இருந்துக்கிட்டே டாக்கி ஒரு பொண்ணு மேலே க்ரஷ்ஷாக இருப்பான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஓகே டூரா அவ கூட ஒரு சின்ன டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி விட அந்த டேட்டுக்கு நம்ம டாக்கி அவருடைய உடம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. பட் அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வருது, அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒக்கடூராக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு எமல க்ரஷ் இருக்கலாம், ஆனால் உன் மனசில் வேற யாரோ இருக்காங்க, அதை முதல்ல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கிளம்ப இந்த பக்கம் டாக்கி முத முதல்ல மிட்ஸுவாக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கால் பண்ணுறாரு. பட் கால் எதுவுமே போகலை. அவளுடைய கடைசி மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ இன்றைக்கி நைட்டு ஒரு எரிக்கல் வரும் அதை நீ பாரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம டாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிறாரு. பட் எந்த ஒரு எரிக்கலும் வந்த மாதிரியே தெரியல. ஸோ அதுவே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட்ஸுவா நான் டோக்கியோக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்து போகிற மாதிரி தெரியுது. அதை தொடர்ந்து அன்னைக்கு இரவே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸான டெஸ்ஸி அண்ட் யோனச்சி இவங்க ரெண்டு பேரும் கூட ஒன்றா சேர்ந்து ஆட்டம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்காக அவளுடைய கிராமத்திலே இருக்க அந்த விண்கல் போகிற விஷயத்த உலகமே பார்க்குது. ஆனால் அந்த விண்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு இவளுடைய அந்த கிராமத்தை வந்து அடிக்க அந்த இடத்துல டக்குன்னு கட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் நம்ம டாக்கி சரி உடம்புல நான் வந்து அடுத்த தடையும் போவோம்ல, ஸோ அப்போது இவகிட்ட நான் எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து போகிறாரு. ஸோ பல வாரங்களாகியும் இவ உடம்பு பார்த்தீங்கன்னா மாற மாதிரியே தெரியல. ஸோ டாக்கிக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது, அது எல்லாத்தையுமே வரைஞ்சிக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கி மிட்ஸுவாவை மிஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி சுத்தமாக புரியாதான் நம்ம டாக்கி வந்து நான் மிட்ஸுவா நேராக போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்ப அவளுடைய ஹெல்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டாக்கியோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கூடவே வராங்க, முக்கியமாக ஒக்கடூரா இவங்க எல்லாருமே வராங்க. ஸோ நம்ம டாக்கிக்கு எங்கே போகிறோம்னு தெரியல, ஆனால் இடம் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஸோ தான் வரைஞ்சி வச்சுருக்க அந்த ட்ராயிங்கை வச்சுக்கிட்டே ஒவ்வொரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒருத்தர் இது வந்து ஈட்டாமோரி, இந்த வில்லேஜ் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல நம்ம டாக்கிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிச்சா, நான் கூட இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேசினேன், நீங்களாம் போய் சொல்றீங்க நான் டேரக்டாக போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஈட்ட முறைக்கு போய் பார்க்க அது நிஜமாலே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருக்கு. நிறைய நியூஸ் பேப்பர் இன்டர்நெட்லாம் செக் பண்ணி பார்க்க இதெல்லாமே உண்மைதான் அவருக்கு வந்து புரியுது. ஸோ அந்த இடத்துல தான் டாக்கி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பொண்ணோட உடம்புல தான் நான் வந்து இருந்திருக்கேன், இவளும் டைம் ட்ராவல் பண்ணி தான் என் கூட வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா உணர்றாரு. இறந்து போனவங்களோட பேரை வந்து செக் பண்ணி பார்க்க இல்லை மிட்ஸுவோட பேரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் இந்த டாக்கியோட கையில் இருந்த ஒரு வகையான பேண்டை பார்த்தேன். அந்த ஓக்கடூரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இந்த புக்கிலையும் இட்டமோடிலையும் இந்த மாதிரி நிறைய பேண்ட் வந்து செஞ்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு டக்குன்னு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது அந்த குச்சிக்காமி சாக்கியை வந்து அந்த டெம்பிளில் கொண்டு போய் வைக்கும்போது இந்த பக்கம் அந்த மிட்ஸுவோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா முசுபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. முசுபினா எப்படி இந்த பேண்டில் இருக்க த்ரெட்டு ஒவ்வொன்றா வந்து இன்டர் கனெக்ட் ஆகி ஒன்னோட பிணைஞ்சிருக்கும், அதே மாதிரினா டைம் லைன் வந்து பிணைஞ்சிருக்கு, அண்டு ஒவ்வொருத்தவங்களோட விதிகளும் அப்படி தான் பிணைஞ்சிருக்கும். இதுதான் முசுபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு டைம் ஆர் யூனியன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பார்த்தா நம்ம டாக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும், பிகாஸ் குச்சிக்காமி சாக்கை எங்கே இருக்குன்னு சொல்லி இவருக்கு வந்து தெரியும். நான் கற்பனை பண்ணலை, நான் உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்து போய் பார்த்தா தான் என்னால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு போகிறாரு. அண்ட் அந்த இடத்துல நிஜமாலே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்க நிஜமாலே இவர் வச்ச ஐ மீன் மிட்ஸுவோட உடம்புல இருந்த இவர் வச்ச அந்த குச்சிக்காமி சாக்கையும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சாக்கையை எடுத்து இவர் குடிச்சிடுறாரு. ஸோ குடிச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்குது. சரி இங்கே இருக்குது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்பும் போது தான் அவர் கால் வழிக்கு கீழே உள்ள அவர் கண்ணு முன்னாடி
மிட்சுவா பிறந்ததுலேருந்து அவள் இறந்த வரைக்கும் இருந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகுது. உண்மையிலே இந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சீனை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அண்ட் அந்த இடத்துல தான் மிட்சுவா டாக்கியோட உடம்புல இருக்க அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நிஜமாலே டாக்கியை லவ் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் டோக்கியோவில் நம்ம டாக்கியாவை மீட் பண்ண வந்திருக்கேன். அவளுக்கு டாக்கியை தெரியும், ஆனால் டாக்கிக்கு 3 வருஷம் கழிச்சு தான் மிட்சுவாவை தெரியும். ஸோ அதனால் டாக்கி நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் அந்த கூட்ட நெரிசல் வந்து பார்த்திங்கன்னா என் பேர் மிட்சுவா மறந்துடாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த பிரைட் மந்தி இருக்க அவருடைய பேண்டை கலெக்டி அவள் கையில் கொடுக்க இந்த இடத்துல தான் நம்ம டாக்கிக்கு அந்த பேண்டை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ அது எல்லாமே இப்போ தான் நம்ம டாக்கிக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு அவர் கண்ணை மூட டக்குன்னு மிட்சுவோட பாடியில் பார்த்தீங்கன்னா இழுச்சிக்கிறாரு. அன்னைக்கு இரவு தான் நம்ம மிட்சுவா இருந்த அந்த இட்டமொரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அழிய போகுது. ஸோ தன்னால் மிட்சுவா மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு நான் பிளான் போடுறேன். அதாவது இவங்க கிட்டே கண்டிப்பாக ஒரு விண்கல் வந்து இந்த இடம் வந்து அழிய போகுதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் ஒரு காட்டுத்தீயை உருவாக்கி அது மூலிமா எல்லா மக்களையுமே சேஃபான ஒரு இடத்தை கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கண்டிப்பாக அந்த மேயரோட சாப்பிடும் தேவை. மேயர் இவருடைய அப்பாவை இருக்க அந்த சமயத்தில் போய் ஹெல்ப் கேட்க நீ என்ன பைத்தியம் வந்து உளறிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம மிட்சுவை வந்து கேலி பண்ணேன். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம மிட்சுவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மேலேயே ஒரு ஏறி ஏறிட்டேன். ஐ மீன் மிட்சுவோட உடம்புல இருக்க டாக்கி அவங்க அப்பாவே கிளிகிளின்னு கிழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளில வந்துடுறேன். ஸோ அதில் தான் டாக்கிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ தான் இப்போதைக்கு மிட்சுவோட உடம்புல இருக்கும்போது 3 வருஷம் கழிச்சு ஐ மீன் அந்த டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா மிட்சுவ தான் உடம்புல வந்து எழுச்சிக்கணுமே. ஸோ மிட்சுவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளுக்கு வந்து ஓடி போகிறாரு. ஏன்னா அது இவங்களோட அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தானே இருக்கேன். அந்த இடத்துல போய் மிட்சுவான்னு சொல்லி கத்தேன். நம்ம டாக்கிக்கு அவள் கத்துறது கேட்குது, ஆனால் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியல. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ரெண்டு பேருமே வித்தியாசமான டைம் பார்க்க முடியேன். ஒருத்தர் 2013 இருக்கான், ஒருத்தர் 2016 இருக்கான். ஸோ ரெண்டு டைம்லன்னு வேறு வேறு இடத்துல இருக்கும்போது கத்துறது கேட்குது, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கத்துறது எப்படி கிடைச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெல் அந்த டைம் வந்து ஒரு ட்வைலைட் டைம் இல்லைனா ஹாஃப் லைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கோல்டன் ஹவர் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சூரியன் அப்படியே மாலை மங்குற டைம் அண்ட் கரெக்டாக அந்த ஹாஃப் லைட் பாயிண்ட்டை ரீச் ஆகும்போது ரெண்டு டைம் வேணும் மர்ஜ் ஆகிடுது. அண்ட் அந்த இடத்துல நம்ம மிட்சுவா டாக்கி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மீட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அவங்கவுங்க உடம்புல தான் இருக்காங்க. ஸோ டாக்கி தான் கையில் இருக்க அந்த பிரைடை எடுத்து கொடுத்து இது நீ கொடுத்தனால தான் நான் வந்து திரும்பி வந்தேன். ஸோ இது உனக்கு தேவை. அண்ட் இந்த டைம் லைனில் ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக இவருடைய அந்த லக்கி சாமா கச்சிட பண்ணப்பட்ட அந்த பிரைடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாரு. அண்ட் இதுதான் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைட் உங்ககிட்ட வந்திருக்க அந்த சமயத்தில் இந்த கனவு நம்ம ரெண்டு பேருக்குமே மறந்து போயிடும். ஸோ அவங்கவுங்க தங்களுடைய பேரை மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம டாக்கி மிட்சுவோட கையில் எழுதுறாரு. ஆனால் மிட்சுவா அவள் கையில் எழுத வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லைட் மறைஞ்சு போயிடுது. இந்த பக்கம் டாக்கி அவள் பேரை மறந்துக்கூடாது மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத பார்க்குறாரு. பட் டக்குன்னு எல்லாமே மறந்து போயிடுது. மிஸ்ஸுவா அந்த டாக்கி இருக்கான் அந்த ஒரு ஃபீல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரியுது. அவன் பேரும் இந்த பக்கம் மிஸ்ஸுவாக்கு மறந்து போனான். அந்த சமயத்தில் முதல்ல இந்த கிராமத்தை காப்பாற்றி ஆகணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுறாங்க. போகிற வழியில் கால் தடிக்கு இந்த பக்கம் நம்ம மிஸ்ஸுவா கீழவில் கடைசியாக அவன் பேரை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் நம்ம டாக்கியோட பேர் இல்லை, ஐ லவ் யூன்னு எழுதியிருக்காரு. ஐ மீன் நான் இல்லைனாலும் என் பேர் உனக்கு தெரியலனாலும் இந்த மாதிரி ஒருத்தன் உன்னை எப்போதுமே நேசிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடத்துறாரு. ஸோ நம்ம மிஸ்ஸுவா உன்னை நான் மறக்க மாட்டேன், உன்னை நான் ஞாபகம் வச்சுப்பேன், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கேன். அவன் தான் கொடுத்த அந்த ஃபைனல் பிரைட் அந்த ரெட் கலர் துணி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவள் தலையில் வந்து கட்டிகிட்ருக்கேன். அந்த விஷயம் கூட அவளுக்கு வந்து மறந்து போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தி இப்போதைக்கு அந்த விண்கல் அழிவுலேருந்து அந்த மொத்த கிராமத்தையும் காப்பாற்றிடுறா. நம்ம டாக்கி எழுச்சி பார்க்குறாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு சொல்லி சுத்தமாக தெரியல. ஆனால் அவர் யாரையோ மிஸ் பண்ணுறாரு, எதையோ தேடிட்டு இருக்காருங்கிற விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது. 5 வருஷம் அப்படியே போகுது. இந்த பக்கம் டாக்கி பெரிய ஆளாக வளர்ந்து இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்காரு. ஒக்கடூராவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளும் தன் கையை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு என்னத்தையும் நான் வந்து தேடிட்டுருக்கேன், ஏதோ ஒரு இடத்த தேடிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு அது என்னன்னு சொல்லி சத்தியமாக ஞாபகம் இல்லை. நான் சந்தோஷத்தை தான் தேடிட்டுருக்கேன். அவர் தேடுறது அவருடைய சந்தோஷங்கிற விஷயம் கூட அவருக்கு வந்து தெரியாமல் அவருடைய சந்தோஷத்தை தேடி ஓடிட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். மிச்சுவாவும் நடந்தது கனவு அப்படின்னு சொல்லி மறக்காமல் உண்மையிலேயே நம்ம டாக்கியை தேடி இந்த பக்கம் டோக்கியோக்கு வந்திருக்காங்களோ என்னமோ. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ஒரு படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே கடந்து போகும்போது நம்ம டாக்கிக்கு அந்த உணர்வு திரும்ப வர நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம மிட்சுவா கிட்டே கேட்க மிட்சுவாவும் எனக்கு அப்படி தான் தோணுது, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கேட்க இதோட அந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே முடியுது. அகெயின் ஒரு செம்ம அழகான படங்க. இந்த படத்தில் நிறைய பிளாட் வச்சிருக்கு. நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு கூட எனக்கு வந்து தெரியல. அண்ட் இந்த மாதிரி தான் படமும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மகாட்டா ஷின்கையே சொல்லியிருக்காரு, இந்த படம் ஒரு இன்கம்ப்ளீட்டான படம் அப்படின்னு. ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தை உங்கள் மனசுலேருந்து பாருங்கள், மூளையிலேருந்து பார்க்காதீங்க. பிகாஸ்
உங்கள் மூலையிலேருந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது இப்படிலாம் நடக்குமாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுப்பும். ஆனால் மனசுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நம்மளுக்கு எப்போ தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். ஆனால் அது ஏக்கமே உங்களுக்கு ஒரு தனி ஃபீலை கொடுக்கும். அந்த ஃபீல்டே இந்த படம் உங்களை தாண்டி கடந்து போயிடும். அதுதான் உண்மை. இந்த படம் பார்த்தவங்க உங்களை தாட்ஸ் உங்களோட வீசா மறக்க வைக்கல. கமெண்ட் பண்ணி தான் அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களை நல்ல ஒரு தாறு மாறான வீடியோவில் மீட் பண்ணிருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்பவே நல்லா இருந்தது, பிடிச்சும் இருந்தது. நாங்கள் இப்போ இது படமாக பார்த்துருந்தா கூட இப்படி புரிஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. பட் மொக்கமிட்டு ப்ரோ அவர் சொன்னதுனால நீட்டாக புரிஞ்சது, நல்லாவே புரிய வச்சிட்டாரு, உணர வச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் சொன்ன மாதிரி இது மூளையாக பார்த்து நம்ம கசைக்கு புளிஞ்சு டைம் லைன் அது இதுன்னு பார்த்தா சத்தியமாக இது வந்து உணர முடியாது. ஸோ வந்து லவ்னால் வந்து என்ன சொல்கிறது, மிஸ்ஃபீல் தான் லவ்னு. அது கூடியே இருந்துட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்கிறது அதுவும் லவ்ன்றது ஓகே. பட் வந்து லவ்ன்ற நம்ம எங்கே உணர்வோம்னா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறப்ப தான் உணர்வோம். ஏதோ ஒன்று அவங்க இப்போது நம்ம கூட இருந்தாங்க பட் அது தொலைவாக இருக்குது இல்லை ரொம்ப தொலைவில் இருக்காங்கன்றப்போ ஒரு மிஸ்ஃபீல் இருக்கும் பாருங்கள். அதுதான் பியூராக ஒரு லவ் வந்து அவங்க மேலே எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈர்ப்பு இருக்குன்றத அதுதான் காட்டும். ஸோ அதை சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கதை. ஸோ வந்து எதுவுமே இல்லை, எந்த எதுவுமே கனெக்ட் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லை, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன்டா, யாரையோ மிஸ் பண்ணுறேன்டான்னு இருக்கு பாருங்கள். அதுதான் பியூரான லவ். அதை சொல்கிறதுக்காகவே வந்து எடுத்த மாதிரி இருந்தது. அதை தான் சொல்லிச்சு கதையும். அது ரொம்ப அழகாக இருந்தது. கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் அப்படி முடித்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சேர்ந்தது அதெல்லாம் இல்லாமல் அந்த ஒரு உணர்வு இருக்கா அதான்டா லவ் அப்படின்னு சொல்லி அப்படி முடித்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. இன்கம்ப்ளீட் மாதிரி இல்லை, லவ்னா இதுதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்லும் போது அந்த ஃபீல் தெரியுது, அந்த பிரிவு, அப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோங்கிற அந்த தாட், அந்த அது நம்ம உணர வைக்கோன்றது தெரியுது. இப்போ படம் பார்த்தா எந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணுவோன்றதும் புரிஞ்சுது. எனக்கு எண்டு எப்படி தோணுச்சுன்னா, என்னதான் வந்து டைம் லைன் சேர்த்துருந்தாலும் பிரிச்சுருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேரணும்னு இருக்குது அப்படின்னு காட்டின மாதிரி இருந்தது. இந்த பேர் தெரியாட்டியும் அவங்க திரும்ப சேர்ந்துருவாங்க, ஏதோ விதத்தில் அவங்க பேசி பழகி சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா பாட்டி அந்த டைலாக் அந்த துணி வச்சு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது பின்னி பணஞ்சு இருக்குது, விதிப்படி அது நடக்கிறது தான் நடக்கும்ன்றத சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது என்ன டைம் லைனாகட்டும், நீ வேறு கால நேரம் எந்த கால நேரம் அது சேரணும்னு இருந்தால் சேர்ந்தாகணுன்ற மாதிரி இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு மாதிரி ஃபீலுங்க. அது என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் இல்லை, ஏதோ ஒன்று அது அது மண்டையை போட்டு குடையும் இல்லை, ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுறோம் ஆனால் இன்னன்னு தெரியாமல் தெரியாமல் ரொம்ப இதாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுட்டு மறந்தாலே ஏதோ ஒன்று நம்ம நினச்சோமே, ஏதோ ஒன்று சொல்லணும்னு இருந்தோமே, மறந்துட்டோமேன்னு அந்த வார்த்தை எடுக்கிறதுக்கே நம்ம படாத பாடுபடுவோம். பட் இது ஒரு ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் அவங்க உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த கொஞ்ச நாளாக இருந்தாலும் சரி, சில வருஷங்களாக இருந்தாலும் சரி, அந்த தவிப்பு ரொம்ப அதிகம். புரிஞ்சுது. சில பேருக்கு ஒரு கனவு ஒன்று வரும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கனவு. அதுலேயே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி, ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் அந்த கனவு. டப்புன்னு எழுந்து அது மறையிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். அன்றாடம் அழகாக இருந்துச்சு, அது அப்படியே இருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு தோணும் பாருங்கள். அந்த ஃபீல் நம்மளை ஏங்க வச்சுட்டே இருக்கும். அதுவே ஒரு கனவுன்னு அதுவே நம்மளை ஏங்க வைக்கிறப்போ இது ஒரு ஃபீல். இது நம்மளுக்குள்ளே வந்துருச்சுன்றப்போ அஞ்சு வருஷம்னாலும் பத்து வருஷம்னா அந்த அது இறக்குற வரைக்கும் அந்த ஃபீல் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை தான் இதை சொல்லாமல் சொன்ன மாதிரியும் இருந்தது. ஆமாங்க, எனக்கும் நடக்கும்னால சூப்பர் சூப்பர் கனவுலாம் வரும். டப்புன்னு எழுந்துடும், ஏன்டா எழுந்து இப்போதான் இது எப்படி கட் ஆகணுமா அப்படின்னு கோபமாக வரும். சில தேவையில்லாத கனவாக இருக்கும், கேவலமான கனவாலாம் இருக்கும், அதனால லென்த்தாக ஃபுல்ஃபில்லாக முடியும். அது என்ன பண்ணுறது, அதுதான். சில கனவு வந்து மறக்கணும், எப்படியாவது இது மறந்து தொலைச்சிடணும் அப்படின்ற மாதிரி கனவு வரும். சிலது வந்து ஐயோ இது மறந்துடவே கூடாதா, எனக்குள்ள அது மெமரியாக இருக்கணும், அழகாக இருந்ததுன்னு தோணும். அந்த மாதிரி தான் இது வந்து இந்த பாசிட்டிவ் கனவுன்னு வச்சுக்கோம், அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலி இது பார்த்தா நிறைய லவ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப கனெக்டாக ஃபீல் ஆகும், லவ் பண்ணாதவங்களுக்கும் அது ஆசை வரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு கதை. எவ்வளோ தொலைவு இருந்தாலும் அது இருக்கணும், அப்படியே இருக்கணும். அதுதான் எத்தனை வருஷம்னா ஆகட்டும், அது என்னன்னா ஆகட்டும், எவ்வளோ லென்த்துனா இருக்கட்டும், எவ்வளோ லாங்னா இருக்கட்டும், நீ கண்ணே பார்க்காத ஒரு ஆளாக கூட இருக்கட்டும், ஆனால் அவங்கள நினச்சி உனக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லை, அதான் லவ். இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ தூக்கி கிஸ் நினைப்பாங்க, ஏன்டா எப்போ பாரு இந்த ஜென்ரேஷன் எங்களே நோன்றீங்க, நாங்கள் எப்படா சொன்னதுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. இல்லை இப்போது இவங்கனால இருக்க முடியல, ஃபோனில் உடனே சேட் பண்ணோம், பேசிகிட்டே இருக்கணும், நாள் ஃபுல்லாக அந்த ஒரு கேப்பே இருக்காது. அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறது, ஓவர் டூவாக போய் அதுவே மாற்றி மாற்றி சண்டை போட்டு பிரிகிற மாதிரி ஆகுது. ஸோ அந்த மிஸ்ஃபீல் இருந்தால் தானே உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும், திரும்ப திரும்ப இருப்பு வரும், பேசினே இருந்தால் சலிப்பு தான் வரும். ஸோ அதுதான் இவங்களுக்கு இல்லைன்ற சலிப்பு வரதோட லவ் பண்ணும்போது பேசிகிட்டே இருக்க தான் தோணும். கல்யாணத்துக்கு அப்புறம் வார்த்தை தீர்ந்துருமா, அப்போ தான் நிறைய சண்டை வந்து இதாகும். இப்போ நிறைய நான் லாங் டிஸ்டன்ஸ் லவ்ல எவ்வளவோ இருக்குதா செய்யுது. வந்து என்ன சொல்றது, ஒரு சயின்டிஃபிக்கா அப்படியும் எடுத்துட்டு போல, ரொம்ப மந்திரம் தாந்திரம் அப்படியே எடுத்துட்டு போல, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று கலந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் அது விதிப்படியும் ஒன்று நடக்குது, அந்த பக்கம் அவங்களுடைய ஃபேமிலியில ஒரு ஒரு இது இருக்கு, அதனால வச்சு திரும்ப அதை கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அது ஸ்டாப் ஆனதும் விதிப்படி
அவங்க அந்த கல்ச்சரில் ஒன்று இருக்குன்றப்போ அது திரும்ப எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ரெண்டும் கலந்தது தான், நீ கடல் நம்பிக்கைனா வச்சுக்கோ இல்லைனா சயின்ஸ்னால் வச்சுக்கோ, நீயே அது முடிவு பண்ணிக்கோ, ஆனால் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது சம மூமெண்ட் தான், அந்த அந்த சூரியன் மறையும் போது ரெண்டு பேர் கிராஸ் ஆகி ஒரு ஃபீல் வந்தது. அதே மாதிரி எண்டு இல்லை, அவ்வளோ நிறைய ஏஜ் ஆகி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறையா இது கடந்ததானே வந்திருப்பாங்க. அந்த டைம்லயும் வந்து அந்த கிராஸ் இது காமிச்சது, அப்பவும் அந்த ஃபீல் டக்குன்னு படுதேன்ற உணர்றதுலாம் வந்து பயங்கரமா இருந்தது. அதேமே அதே சாயந்தர வேலை தான், அந்த ஒரு சீன் அவருக்கு வச்சிருந்தாங்க, எல்லாமே சூப்பருங்க, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் டேரக்டரே அதை நம்பிக்கை இல்லாமல் இதை பார்க்காத, இது உனக்கு புரியாது, நான் எண்டு இல்லாமல் வச்சிட்டேன் அப்படின்றாரு. பட் நல்லா தான் இருக்குது, இதுவும் ஒரு ஃபீல் ஃபீல் குட்டாக இருக்குது. எப்படியோ எதுதோ பார்த்த எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இது தோணுது. ஓகேங்க, ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை நாங்களும் ஒரு முறை பார்த்துறோம், அப்போ தான் எங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும். ஏன்னா அந்த சீன் சொன்னார் இல்லையா, அந்த பொண்ணுக்கு அங்கே போய் குடித்ததுக்கப்புறம் அது பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த சீனை மறக்காமல் பாருன்னார், அது எனக்குமே ரொம்ப ஆர்வத்தை தூண்டிச்சு அது பார்க்கணுன்ட்டு. இப்போ கண்டிப்பாக அதை பார்ப்போம். ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.